தஞ்சையில் தொழிலதிபரை துடிக்க துடிக்க அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள அபியன் அபி மோட்டார் ஷோரூம் முதலாளி இளங்கோவன் இன்று அதிகாலை ஷோரூமில் போர்வெல் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்வையிட தனது நிறுவனத்திற்கு வந்திருந்தார். பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போதே திடீரென 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை முதலில் கட்டையால் தாக்கியது, பின்னர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியதால் கீழே விழுந்து மயக்கமடைந்தார். பின்னர் ஷோரூமில் வேலை பார்க்கும் பணியாளர்களும் மற்றும் அக்கம் பக்கத்தினரும் கூச்சலிட்டதால் 4 பேர் கொண்ட கும்பல் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியது. பின்னர் மருத்துவக் கல்லூரி போலீசார் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் காரணமா அல்லது குடும்ப பிரச்சனையா என்கிற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்த இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சையில் பட்ட பகலில் தொழிலதிபரை துடிக்க துடிக்க அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் பட்ட பகலில் இதுபோன்ற சம்பவங்கள் துணிச்சலுடன் நடைபெறுவது அவர்களின் வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே அமைந்துள்ளது.